ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீன் மேக்கர் வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணி வச்சிருக்கோம். தண்ணி சூடாகட்டும். இந்த தண்ணியில ஒரு 3-4 வரமிளகாய் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு, இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு, இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோடனே உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். நல்லா கொதிக்குது, இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். நம்ம மீன் மேக்கரை சுட தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம தண்ணியிலவும் புளிஞ்சு எடுத்துக்கலாம். இது பாருங்கள், நம்ம மிளகு, சீரகம், அந்த சோம்பு அதெல்லாம் வேக வச்சு வச்சாலும் அது இப்போ நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மீன் மேக்கரை தண்ணியிலாம் நல்லா புளிஞ்சு வச்சுக்கல. இது கூட நம்ம அரைச்சி வச்ச விழுது ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இந்த பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு கடாயை வச்சுருக்கோம், அது காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இது கூட வந்து நம்ம பட்டை, லவங்கம், பிரியாணி எல்லாம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். இது கூட நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மல்லித்தூள். இது கூட நம்ம ஊற வச்சு வச்சோம்ல மீன் மேக்கர், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கிரேவி மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தொக்கா வேணும்னா தொக்கு மாதிரி நல்லா சுருங்கி வந்தோடனே எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம இறக்கிடலாம். கொத்தமல்லி தூவி நாங்கள் ஆஃப் பண்ணி இறக்கிடுறோம். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.